வீட்ல நீ நிறைய மாத்திக்க வேண்டியது இருக்கு. இங்க என்ன நடந்தது? மோடக் மைக்ரோபாட்ஸ் அப்புறம் மைண்ட் கண்ட்ரோல் அதில இருந்து நான் தான் உங்களை காப்பாத்துனேன். யார் மலையாவது உன் கோவத்தை காட்டணும்னா மோடக் பின்னால தான் இருக்கு. எல்லாரும் கவனமா இருங்க गाइस, ஒரு குழுவா நாம இப்ப செயல்பட்டாகணும். அவர் இப்ப குழுன்னு சொன்னாரு, நல்ல விஷயம் இல்ல? ஸ்டார்க் சில தொழில் நுட்பங்களை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. என்னுடைய கருவிகளை திருடலான்னு பாக்குறியா? எல்லாத்தையும் சரி பண்ணிட்டியா? உண்மையை சொல்லணும்னா இல்ல, என்கிட்ட இருந்த முழு சக்தியை நான் ரிப்பல்சருக்கு கொடுத்து செலவு பண்ணிட்டேன். ஆனா இப்பதான் நீங்க வந்துட்டீங்களா? நீயே வழி நடத்து, நாங்க உன்னை பின்தொடர்றோம். ஒவ்வொரு நொடியும் அவன் என்கிட்ட இருந்து திருடின தொழில்நுட்பத்தோட தகவல் அதிகமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஹாக்காய், அவன் கவசத்தை செயலிழக்கவே. பிரமாதம் கேப்டன், விடோ. இப்ப ஒன் டர்ன். அவன் சீச கலச்சிடலாம் சொன்னப்ப உன்ன எனக்கு பிடிக்கல, ஆனா இந்த ஆர்டர்ஸ் கொடுத்தப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவஞ்சேச கலச்சிருந்தா நீ என்ன சும்மா விட்டுருப்பியா என்ன? தோ இப்ப உன்னோட வாய்ப்பு, அவனை தாக்கு. ஃபால்கன், ஸ்கல்லோட கவச தகவல் இதெல்லாம். கத்துக்குட்டியாலே சாதிக்க முடியும், நிரூபிச்சு காட்டு. ஜாக்க த ஸ்டார்க், இப்படி வழி நடத்தினா நாங்க அப்புறம் பிரிஞ்சு போகவே மாட்டோம். போறவால அழியறதுக்கு முன்னாடி ஸ்டார்க்கே உங்களை வழி நடத்துனதா இருக்கு. என்ன இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நான் உன்னோட கவசத்தை எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி உங்களோட உயிரையும் பறிக்க போறேன், உங்க தன்மானத்தை பறிக்க போறேன். இந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த ஊர் அழியறதுக்கு காரணமானவங்க அவெஞ்சர்ஸ் தான்னு உங்களை திட்ட போறாங்க. என்ன சத்தம் அது? அது இந்த மேன்ஷனோட ரியாக்டர். பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். கல்லும் மோடக்கு ரியாக்டரோட பாதுகாப்பு கருவிகளை செயலிழக்க வச்சிட்டாங்க. இதுல இருந்து வெளியேற சக்தியை யாராலையும் தடுக்க முடியாது. மல்டிபேஸ் ஜெனரேட்டர்ஸும் ஒரே நேரத்துல செயலிழந்துருச்சு. யாராவது கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? சரியா 90 நொடியில இந்த ரியாக்டர் வெடிச்சிடும். அப்புறம் மேன் ஹேண்டலை பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி மாறிடும். இது ஒரு பெரிய பிரச்சனை. நீ எப்பவுமே இப்படிதானா? இல்ல கேப்டன், இப்படிதான் நான் எப்பவுமே வேதனையிலேயே விளையாடுவேன். நீ புத்திசாலிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா கொஞ்சம் சீக்கிரமா யோசிக்கிறியா? வெறும் 80 நொடிகள் தான் இருக்கு. ஃபால்கன், இந்த ரியாக்டர் அப்புறப்படுத்தணும்னா எங்களுக்கு ஒரு காயில் கன் தேவை. நீயும் தாரந்தா அதுக்கான பேரல். அதிக வேகம், அதிக மின்சாரம், ரெண்டும் தேவை.